அனைவருக்கும் வணக்கம். ஒன் இண்டியா செய்திகளுக்காக நான் நந்தினி. இந்தியா சீனா இடையே தொடர்ந்து பல ஆண்டுகளா எல்லை பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பா சீனா வந்து அருணாச்சல பிரதேசத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் மற்றும் வியூகங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல ஆண்டுகளாகவே இந்தியாவுடைய கிழக்கு பகுதி எல்லையை சீனா கைப்பற்ற துடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிந்த ஒன்றுதான். குறிப்பா அருணாச்சல பிரதேசத்துடைய தவாங் மற்றும் அஞ்சாவ் மாவட்டங்கள். சீனா இப்ப கூட அருணாச்சல பிரதேசத்தை திபெத்துடைய ஒரு பகுதியாகவே பார்த்துட்டு இருக்காங்க. தவாங் இங்க இருக்கு, அஞ்சாவ் பகுதி இங்க இருக்கு. சீன துருப்புகள் அடர்ந்த வனப்பகுதி வழியா அஞ்சாவ் மாவட்டத்துக்குள்ள பிளம் போஸ்ட் வழியா தான் உள்ள வர்றாங்க. இந்த எல்லோ லைன் தான் நேஷனல் ஹைவே 13. சரியா இந்த ஹைவே அஞ்சாவ் மாவட்டத்துடைய வாலாங் பகுதியையும் தவாங் பகுதியையும் டைரக்டா இணைக்குது. இந்த வாலாங் கண்டான்மெண்ட் இந்தியா சீனா எல்லையிலிருந்து ஜஸ்ட் 25 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. வாலாங் கண்டான்மெண்ட் வழியா தான் லோஹிதாறு பாயுது. இது சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற திபெத்ல உருவாகி இந்தியாவுக்குள்ள பாயக்கூடிய டிரான்ஸ் பவுண்டரி ரிவர். திபெத்ல இதை ஜாயு ரிவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது இந்தியாவுக்குள்ள சவுத் வெஸ்ட் வழியா பாய்ந்து அசாம் மாநிலத்துல பிரம்மபுத்ரா ரிவர்ல கலக்குது. திபெத்ல இருந்து இந்தியாவுக்கு இந்த ஜயூர் ரிவர் பாயக்கூடிய இடம் அடர்ந்த காடுகள் நிறைஞ்சது. அந்த காடுகள் வழியா தான் சீன துருப்புகள் இந்தியாவுக்குள்ள நுழையிறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது அந்த அஞ்சாவ் மாவட்டத்துடைய நிலையை பத்தி தான் பார்த்தோம். அடுத்ததா தவாங் டிஸ்ட்ரிக் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அருணாச்சல பிரதேசத்துடைய நார்த் வெஸ்ட் ரீஜியன் தான் இந்த தவாங் டிஸ்ட்ரிக். பூட்டானுடைய எல்லையை ஒட்டியே அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில சீன துருப்புகளுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கு. 1962 இந்தியா சீனா போரின் போது இரண்டு இடங்கள்ல தான் சண்டை நடந்தது. ஒன்று லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேஷ். அப்போ அருணாச்சல பிரதேசத்தை நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ஏஜென்சி அதாவது NEFA அப்படின்னு அழைச்சாங்க. போர் நடந்த போது தவாங் வாலாங் பகுதிகளில் சீன ராணுவத்தினர் முன்னேறி வந்த போது இந்திய ராணுவத்தினர் அவங்களுடைய முயற்சிகளை முறியடிச்சாங்க. 1959 திபெத்தை சீனா ஆக்கிரமித்ததை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான திபெத்தியர்கள் அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. அப்போ புத்த மத தலைவர் தலாய் லாமாவும் இந்தியாவுக்கு வந்தார். தவாங் பகுதியா இந்தியாவுக்குள்ள வந்த அவர் தரம்சாலா பகுதியில தங்கியிருந்தார். இப்போ தவாங் மாவட்டத்துடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தவாங் மாவட்டத்துல 50,000 பேர் வசிக்கிறாங்க. சீனா இந்த பகுதி வழியா தான் அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள நுழைந்து எளிமையா பிரம்மபுத்திரா ஆற்ற அவங்களால அடைய முடியும். இதன் மூலமா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்குள்ள எளிமையா அவங்களால நுழைய முடியும். சைனா மேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் முழுவதையுமே அவங்க வந்து சவுத் திபெத் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க, அதாவது யூசாங். 1962 நடந்த போரின் போது ஜம்மு காஷ்மீருடைய அக்ஷேச்சின் மற்றும் அருணாச்சல பிரதேசத்துடைய தவாங் பகுதியை சீனா உரிமை கோருனாங்க. தவாங் மீது சீனா இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவது எதனால, அதனுடைய டார்கெட் என்ன அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி திபெத்தை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். திபெத் பீடபூமி, நிறைய மலைகள், அதோடு பறந்து விரிந்த சமமான நிலப்பரப்பு அங்கு இருக்கு. லாசா திபெத்துடைய தலைநகரம். திபெத் மக்கள் தொகையில பெரும்பாலானோர் லாசாவில தான் வசிக்கிறாங்க. லாசாவுடைய சதர்ன் ரீஜியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய நிலப்பரப்பு அருணாச்சல பிரதேசம் மற்றும் பூட்டானுடைய எல்லை பகுதிகளை ஒட்டி வருது. ஸோ திபெத் பீடபூமியையும் சேர்த்து அருணாச்சல பிரதேசத்துடைய பகுதிகளையும் சீனா கைப்பற்றினாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் ரீதியா பல்வேறு கட்டமைப்புகளையும் அங்கு ஏற்படுத்துவதற்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும். அருணாச்சல பிரதேசத்துடைய தவாங்கை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சீனா நினைக்கிறதுக்கான முதல் காரணம் என்ன, திபெத்துடைய தலைநகர் லாசாவுக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தவாங் மாவட்டத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வரலாற்று தொடர்பு, குறிப்பா புத்த மடாலயங்களுக்கு இடையேயான தொடர்பு. 6வது தலாய் லாமா சாங்யாங் காட்ஸோ தவாங்ல தான் பிறந்திருக்காரு. இப்போ திபெத் சீனாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. திபெத்தை ஆண்ட மன்னன் பிறந்த தவாங்கும் கண்டிப்பா திபெத்ல தானே இருந்திருக்க வேணும், அதனால திபெத்தோடு சேர்த்து தவாங்கையும் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சீனா நினைக்கிறாங்க. திபெத்ல இருக்கக்கூடிய புத்த மதத்தினருக்கு தவாங் ஒரு புண்ணிய நகரம். திபெத் புத்த மதத்துடைய ஆட்சி அதிகாரத்துல முக்கிய இடமா தவாங் புத்த மடம் விளங்குது. திபெத்துக்கு வெளியே இருக்கிற மிகப்பெரிய புத்த மடமும் இதுதான். இதை கைப்பற்றுவதன் மூலமா திபெத்தை முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும் அப்படின்னு சீனா நம்புது. இதனால தவாங் உள்ளிட்ட பகுதிகளை தன்னுடைய பகுதிகளாக சீனா உரிமை கோர்றாங்க. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற தவாங் மாவட்டத்தை கைப்பற்ற முடியாத சூழல்ல திபெத்துடைய புத்த மத தலைவர்கள் தவாங்குக்கு செல்வதை சீனா எப்போதுமே விரும்புவது கிடையாது. அடுத்ததா 2வது காரணத்தை பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசத்துடைய தவாங் உள்ளிட்ட அப்பர் டிஸ்ட்ரிக்ஸ் அங்கு வசிக்கக்கூடிய மக்களின் இடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பா தாகின், நியாஷி, காலோ பழங்குடியினர் திபெத்தோடு தொடர்புடையவர்களா இருக்கிறாங்க. இவங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் திபெத்திலிருந்து வந்து குடியேறி இருக்கிறாங்க.
இந்த பகுதியில் இருக்கிறவங்க தலாய் லாமா மீது மிகுந்த நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டவங்க. சீனாவுடைய திபெத் ஆக்கிரமிப்பை எதிர்க்கக்கூடிய தலாய் லாமா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து இருந்துக்கிட்டு இந்தியாவோட இணைஞ்சு சீனாவுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுவாரு அப்படின்னு சீனா நினைக்குது. பூட்டான் நாட்டுக்கு இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேச மாநிலம்தான் கிழக்கு பகுதியில் மிக பெரும் பாதுகாப்பை வழங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தவாங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பூட்டானையும் சுற்றி வளைக்க முடியும். இதுக்கிடையில பூட்டான் பிரச்சனையை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். இரண்டு பெரிய ஆசிய ஜாம்பவான்களுக்கு இடையில சிக்கி தவிக்கிறது பூட்டான். பூட்டானுடைய தெற்கு பகுதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீனாவுடைய நேஷனல் ஹைவேவோட இணையக்கூடிய G204 ரோடும் அந்த பகுதி வழியாக தான் போகுது. இந்தியா, சீனா, பூட்டான் ஆகிய மூன்று நாடுகள் சந்திக்கக்கூடிய ட்ரை ஜங்ஷன் இருக்கிற இடத்துடைய பெயர் தான் பதங்லா. இந்த பதங்லாவையும் சீனாவுடைய நேஷனல் ஹைவேவையும் G204 தான் இணைக்குது. இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வழியில தான் டோக்லாம் பீடபூமி அமைஞ்சிருக்கு. இந்தியா, பூட்டான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு இடையில முச்சந்தில இருக்கிற இந்த டோக்லாம் அப்படிங்கிற பகுதி தற்போது பதற்றம் நிறைந்த பகுதியா இருக்கு. டோக்லாம் பகுதி பல ஆண்டுகளாகவே சர்ச்சைக்குரிய பகுதி தான். பூட்டான் மற்றும் சீனா இரண்டுமே இந்த இடத்துக்கு உரிமை கோரிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல இந்தியா பூட்டானுக்கு ஆதரவா இருக்குது. சீனா 2017 ஜூலை மாதம் பதங்லாவிலிருந்து டோக்லா அப்படிங்கிற இடம் வரைக்கும் சாலை விரிவாக்கத்தை சீனா பண்ணினாங்க. அதாவது இந்தியாவை நோக்கி தெற்கு பகுதியில் அந்த சாலை விரிவாக்கங்கள் இருந்தது. பதங்லாவிலிருந்து டோக்லா வரைக்கும் சீனா சாலை விரிவாக்கம் செய்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கமோச்சென் மற்றும் சிலிகுரி ஆகிய பகுதிகளை எளிமையாக அவங்களால ரீச் பண்ண முடியும். குறிப்பா இந்த டோக்லா பகுதி தான் இந்தியா மற்றும் சீன ராணுவ வீரர்கள் சந்தித்து கொள்ளும் இடமா இருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிறதுனால இந்தியா சீனாவுடைய சாலை விரிவாக்க பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதனால இரண்டு நாட்டு படைகளுக்கும் இடையே சண்டை மூண்டது. குறிப்பா பதங்லாவில இருந்து டோக்லா வரைக்கும் சீனா சாலை விரிவாக்கம் செய்யறாங்க அப்படிங்கிறது பூட்டானுக்கும் பிரச்சனை தான், இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். எல்லையோரங்களை பொறுத்த வரைக்கும் சீனா ரோடு மட்டும் போடல, ரயில் பாதைகளையும் இப்ப அமைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அருணாச்சல பிரதேச எல்லையை ஒட்டியே சீனாவுடைய சிச்சுவான் பிரவின்ஸையும் திபெத்துடைய நியாங்சி பிரவின்ஸையும் இணைக்கக்கூடிய வகையில ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி திபெத்துடைய தலைநகர் லாசா, குயிங்ஹாய், சிச்சுவான் பிரவின்ஸை இணைக்கக்கூடிய வகையிலையும் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ரயில்வே பணிகள் இன்னும் முழுமையா நிறைவடையாம இருக்கு. முழுமையா நிறைவடைஞ்சது அப்படின்னா ராணுவ தளவாடங்கள், லாஜிஸ்டிக் மெட்டீரியல்கள், பொருட்களை சப்ளை செய்ய இது சீனாவுக்கு மிக பெரும் உதவியா இருக்கும். அருணாச்சல பிரதேச எல்லைகளை ஒட்டியே சீனா தற்போது இந்த வேலைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திபெத்துடைய தலைநகர் லாசாவில இருந்து சீனாவுடைய சிச்சுவான் பிரவின்ஸுக்கு சாலை மார்க்கமாக போனோம் அப்படின்னா 48 மணி நேரம் ஆகும். அதுவே ரயில்களை பயன்படுத்தினோம் அப்படின்னா 13 மணி நேரத்துல பயணிக்க முடியும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அருணாச்சல பிரதேச எல்லைக்கு அனைத்து தளவாடங்களையும் மிக எளிமையாக விரைவாக கொண்டு வந்து இறக்கக்கூடிய பலத்தை சீனா இப்ப கட்டமைச்சு வச்சிட்டு இருக்காங்க. சீனாவுடைய இந்த செயல்பாடு இந்தியாவுக்கும் ஆபத்து, பூட்டானுக்கும் மிக பெரும் ஆபத்து. அருணாச்சல பிரதேசத்தை சீனா கைப்பற்ற துடிக்கிறதுக்கான 4வது காரணம் என்னங்கறத பார்க்கலாம். சீனாவுடைய முக்கிய நிலப்பரப்பு, அதாவது அந்த மெயின் லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் தான் இந்தியாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பு. இதனால இங்கிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டது அப்படின்னா சீனாவுடைய அந்த மெயின் லேண்ட், அந்த நிலப்பரப்பை சரியா போய் தாக்கும். சீனாவுக்கு வான்வழியா பதிலடி கொடுக்கறதுக்கு இந்திய விமானப்படைக்கு ஒரு மல்டி லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ஏத்த இடமா அருணாச்சல பிரதேசம் தான் இருக்கு. அதனால இதையே கைப்பற்றிட்டா இந்தியாவுக்கு நம்மளை தாக்குறதுக்கு எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சீனா நினைக்கிறாங்க. இதனால தான் அருணாச்சல பிரதேசத்துடைய தவாங்கையும் கைப்பற்றுவது மிக மிக முக்கியமாயிருக்கு சீனாவுக்கு. பூட்டானுடைய ட்ரை ஜங்ஷன் பார்டர்லேருந்து சாலையை விரிவுபடுத்தும் போது இந்தியாவுடைய சிலிகுரி மற்றும் கமோச்சான் ஆகிய பகுதிகளை சீனா குறிவைக்குது. இப்போ சிலிகுரியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கிற சிலிகுரி பகுதி வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவோட இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. அதை மேப்பில் பார்க்கும்போது ஒரு கோழி கழுத்து மாதிரி, ஒரு சிக்கன் நெக் மாதிரி இருக்கும். இந்த சிலிகுரி தான் கேட்வே ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய போர்த்திர வியூகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியும் கூட இந்த சிலிகுரி தான். சிலிகுரியில் இருக்கிற நியூ ஜல்பாய்குரி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அசாமுடைய கவுஹாத்திக்கு ரயில் வழி தடம் இருக்கு. அங்கிருந்து தவாங்குக்கு சாலை மார்க்கமாகவே நம்மளால செல்ல முடியும். சிலிகுரி தான் பங்களாதேஷ், நேபாள், சைனா, பூட்டான் ஆகிய நாடுகளுடைய இன்டர்நேஷனல் பார்டர்களை இணைக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கு. சிலிகுரியுடைய தெற்கு பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பங்களாதேஷ் பார்டர்.
வடக்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேபாள் பார்டர். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேபாளை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்றாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நார்த் வெஸ்டர்ன் பகுதிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கு தீவிரவாத அமைப்பான ஜமாத் உல் முஜாஹிதீன் தான் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. இந்த நிலையில வெஸ்ட் பெங்கால் உள்பட இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதியில் பல்வேறு காரணங்களுக்காக இந்திய அரசுக்கு எதிராக இயங்கக்கூடிய குழுக்கள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளுக்கு சீனா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. பூட்டான் ட்ரைஜங்ஷன் பார்டர்லேருந்து சாலையை விரிவாக்கம் செய்து சிலிகுரி வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னா சிலிகுரியில இந்தியாவுடைய அனைத்து போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா இந்தியா வடகிழக்கு மாநிலங்களோட தொடர்பு கொள்ளவே முடியாது. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற இராணுவத்துக்கு தேவையான எந்த சப்ளையையும் நம்மளால செய்ய முடியாம போகும். அதனால சிலிகுரி மீதும் சீனாவுக்கு எப்பவுமே ஒரு கண் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த காரணங்களை எல்லாம் தவிர இந்தியாவுக்கான வாட்டர் சப்ளையும் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான். சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற திபெத் பகுதியில் உருவாகக்கூடிய யார்லாங் சாங்போங்கிற நதி தான் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் பாயக்கூடிய பிரம்மபுத்திரா நதி. இந்த பிரம்மபுத்திரா நதியை தடுத்து சீனா பல அணைகளையும் கட்டிக்கிட்டு வருது அப்படின்னு நம்ம அடிக்கடி செய்திகளில் படிக்கிறோம். சீனாவுடைய குறிக்கோள் எப்போதுமே தண்ணீரின் வேகத்தை மின்சாரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால யார்லாங் சாங்போவை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் வறட்சியையும் ஏற்படுத்த முடியும், வெள்ளத்தையும் ஏற்படுத்த முடியும். உலகிலேயே மிகவும் உயரமான பீடபூமியாக இருக்கக்கூடிய திபெத்தில் உருவாகக்கூடிய பிரம்மபுத்திரா இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்குள்ள அதாவது தாழ்வான பகுதிக்குள்ளே நுழையும் போது அதனுடைய வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே இந்த பிரம்மபுத்திரா நதியுடைய கரையில தான் அமைஞ்சிருக்கு. அனைத்துமே லோ லையிங் ஏரியாஸ். சீனா நினைச்சாங்க அப்படின்னா அணையில தேக்கி வைக்கக்கூடிய தண்ணீரை திடீர்னு திறந்து விட்டு வடகிழக்கு மாநிலங்களையே வெள்ளத்துல மூழ்கடிக்கலாம். தண்ணீரை தடுக்கிறதன் மூலமா வறட்சியையும் ஏற்படுத்த முடியும். மொத்தத்துல சீனா தண்ணீரையும் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் வெப்பனா தான் பயன்படுத்துறாங்க. இவையெல்லாம் தான் ஏன் சீனா இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசத்தை கைப்பற்ற துடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் மற்றும் சீனாவுடைய வியூகங்கள்.